எல்லாருக்கும் வணக்கம். லைஃப் அப்டேட்டில் இன்றைக்கி நம்ம சந்திக்கிறோம். நிறைய நடந்திருக்கு லைஃப்பில். தனியாக ஒரு லைஃப் அப்டேட் அப்படின்னு பண்ணணும்னு நினச்சதில்லை. இன்றைக்குமே லைஃப் அப்டேட்டுன்னு நான் பண்ணதே கிடையாது இந்த சேனலில். பட் நிறைய நடந்துட்டுருக்கு. ஸோ இது எப்படி நம்ம சொல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னா, ஓகே, ஏன்னா வ்ளாக் பண்ண உண்மையிலேயே எனக்கு எனர்ஜியும் இல்லை, டைமும் இல்லை. ஸோ ஒரு வ்ளாக்லேயாவது சொல்லுவோம், பட் வ்ளாகும் பண்ண முடியாதுதான். சரி, லைஃப் அப்டேட்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னு ஆஸ் வெல் அஸ் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஒரு மாதமாக வீடியோ பண்ணல, நிறைய விஷயங்கள் இன்ஸ்டாகிராமில் போடுறீங்க, ஆனால் யூடியூப்பில் சொல்கிறதே இல்லைன்னு. இன்ஸ்டா ஈஸியாக இருங்க, டப்புன்னு ஃபோட்டோ எடுத்து போட்டுடலாம். பட் யூடியூப்லாம் வந்து ரெடி ஆகி லைட்டிங் பார்த்து சவுண்டு பார்த்துலாம் வந்து உட்காரணும். ஸோ அது ஒன்று தான் மூச்சு வாங்க. 2023 பயங்கர அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்த ஒரு வருடம் எங்கள் ஃபேமிலிக்கு. முதல்லே ஏப்ரல்லே அம்மா இறந்துட்டாங்க. அம்மா இறந்து ஒன்றுமே நான் அதில் வெளில வரல, ஒரு வருஷம் கூட ஆகலையே, எப்படி வெளில வர முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. ஒரு வருஷம் இல்லை, சாகிற வரைக்கும் என்னால் வெளில வரவே முடியாது. அடுத்தது மாமனார். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பேரும் எனக்கு ரொம்ப கேர் பண்ணவங்க, அவரும் போயிட்டாரு. ஸோ அது வந்து ஆகஸ்ட். ஸோ என்னன்னா, இந்த ரெண்டு பெரிய ட்ராஜடிஸ் மத்தியில் குழந்தை ப்ரெக்னென்ட்னு தெரிஞ்சதுலேருந்து மாமனார் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டு, அப்புறம் அவர் ஸ்ட்ரகிள் பண்ணி அவரும் கிவ் அப் பண்ணது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்த அப்புறம் பாப்பா நின்றது ஒரு பெரிய என்ன சொல்கிறது, டப்புன்னு நின்றுடுச்சு பாப்பா. எப்படி லைக், நான் பெரிய எஃபர்ட் ஒன்றுமே போடல, குழந்தைக்கினும் பண்ணல, நாங்கள் ரெண்டாவது பேபி வேணும்னு நினைக்கல, டப்புன்னு நின்றுடுச்சு. இது அதிசயத்தை விட அதிசயம் இந்த பாப்பா. ஸோ இவ்வளோ பெரிய ஒரு டிப்ரெஷன் குள்ளே தான் நான் ஒன்றுமே இருக்கிறேன். இந்த டிப்ரெஷனில் பாப்பா, ஸோ ஆஸ் வெல் அஸ் இந்த ட்ராஜடி, இதுக்குள்ளெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு பாப்பா இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷமும் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் டிப்ரெஷனும் இருக்கும் போது, மதர்லெஸ் மதர் அப்படிம்பாங்க, ஐ எம் அ மதர்லெஸ் மதர். அம்மா என் கூட தான் இருக்கிறாங்க, அம்மா அவங்க பக்கத்தில் தான் இருப்பாங்க, இதெல்லாம் வந்து கேட்கும்போது காண்ட் ஆகுது. எனக்கு எங்கள் அம்மா வேணும் அவ்வளோதான், என் கூட இருக்காங்க, என் பக்கத்தில் இருக்காங்க, என் பின்னாடி இருக்காங்கலாம் இல்லை, எனக்கு என் அம்மா வேணும். அப்படி தான் நான் உட்காந்து சிரிப்பில் மாதிரி தான் நான் உட்காந்து அழுவேன், எனக்கு என் அம்மா வேணும் அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி ஒரு என்னால் அக்செப்ட் பண்ணவே முடியல, அவங்க என்னோட இல்லை, அதுவும் இவ்வளோ முக்கியமான தருணம், நான் ப்ரெக்னென்ட்னு கூட அவங்களுக்கு தெரியாது, அதுக்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஸோ அந்த டிப்ரெஷனுக்குள்ளேயே ஒன்றுமே தான் நான் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ எம் 8 months, அண்ட் இப்போது ஒன்றுமே அந்த டிப்ரெஷன் ஏறுது. ஏன்னா ப்ரெக்னென்சி டைமில், டெலிவரி டைமில் பார்த்துக்க இல்லை, பத்திய சாப்பாடு செஞ்சு கொடுக்க யாரும் இல்லை. இப்போ என்னையும் கையிலையும் குழந்தையும் பார்த்துக்கிறதுக்கு இந்த டைம் ஒர்க் அட் ஹோம் கிடையாது. லாஸ்ட் டைம் கொரோனா ஒர்க் அட் ஹோம் ஹஸ்பண்ட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டாரு, ஆனால் இந்த டைம் யாருமே இல்லை. ஸோ நான் பார்த்துக்கணும், அம்மா இல்லைன்ற அந்த வழி ஒன்றுமே ஏறுற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் ஆயிருக்கு என் லைஃப்பில். இதில் வந்து 7th month வந்து பயங்கர டக்குன்னு சிக் ஆகிட்டேன், ஏன்னே தெரில, திடீர்னு ஃபீவர். அதில் தான் நான் 1 month வீடியோவே போடல, திடீர்னு வந்து மாதிரி உடம்பு டயர்ட் ஆகுது. பார்த்தா ஃபீவர், ப்ரெக்னென்சியில் ஃபீவர் வரக்கூடாதும்பாங்க, பட் ஃபீவர். லாஸ்ட் டைம்லாம் கரோனானால வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு இருந்தோமா, வெளியிலே போகல, ஸ்கேனுக்கு தான் போவோம் அவ்வளோதான், மற்றபடி வெளியில் போனதே கிடையாது. பட் இந்த டைம் வந்து அது வந்துடுச்சு, வந்தோடனே ஃபீவர் டோலோ 650லாம் போடுறேன் எதுவுமே ஆகலை. அப்புறம் டாக்டர் வந்து சொன்னாங்க, நீங்கள் வந்துடுங்க, வந்து அட்மிட் ஆகி ட்ரீட் பண்ணிவிட்டு போங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஃபீவர் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ அட்மிட் ஆகி ஃபீவரை ட்ரீட் பண்ணி அதை குறைச்சி அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டு அடுத்தது செஸ்ட்டில் வந்து கோல்டு இன்ஃபெக்ஷன் செஸ்ட்டில்.
லைக் ப்ரீதே பண்ண முடியல அவனுங்க, அவ்வளோ குரு குருன்ட்டு அதை ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது படுக்க முடியல, படுத்தா வந்து இரும்பல் குரு குருன்ட்டு அந்த ஃபுல்லாக சளி கட்டிக்கிட்டு மூச்சு விட உடமையாமல் படுக்கவே முடியாது. அஞ்சு பில்லோ வச்சா கூட படுக்க முடியாது, உட்காந்துட்டு தான் தூங்க முடியும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஸோ ரொம்ப வஸ்ட் ஆகிடுச்சு. பயங்கர இரும்பல், லைக் ஏதாவது கீழே ஓப்பன் ஆகிடுமோன்ற அளவுக்கு பயப்படுற அளவுக்கு இரும்பல். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஃப்ளட் டைமிங், ஒன்றுமே பண்ண முடியல, ஃபுல்லாக தண்ணி. லிஃப்ட்டு நாங்கள் 15th ஃப்ளோர், லிஃப்ட்டும் கிடையாது. ஸோ கொஞ்சம் செட்டில் ஆகிட்ட அப்புறம் அது வரைக்கும் அவஸ்தை தான், இன்ஹேலிங் பண்ணுறது எல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ எல்லாத்தையும் பண்ணுறது, ஒன்றுமே ஆகலை. அவங்களும் டேப்லெட் கொடுத்தாங்க, ஃபோன் பண்ணி டேப்லெட் கேட்டோம், டேப்லெட் கொடுத்தாங்க, எதுவுமே ஆகலை. அகெயின் அட்மிட்டு, திருப்பியும் அட்மிட் பண்ணி நெபுலைசர் என்னமோ எல்லாமே பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு. ஸோ த ஹோல் மந்த், டிசம்பர் ஹோல் மந்த் வந்து ஒழுங்காக வீடியோஸ் பண்ண முடியல, வேலை செய்ய முடியல, தூங்கவே முடியல ஒழுங்காக. அது சரியாகி 8th மந்த்துக்கு வந்தாச்சு, 8 மந்த்ஸ் போயிட்டுருக்குது. இதுக்கப்புறம் என்ன வீடியோ போட போகிறேன்னு தெரியல. ஐ மீன் சேனல் வைஸ் வேறு வேறு வீடியோஸ் இருக்கும், பட் ப்ரெக்னென்சி வைஸ் மேபி டெலிவரி வீடியோ அந்த மாதிரி தான் போடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இந்த ப்ரெக்னென்சி ரொம்ப டிப்ரெஸிவான ஒரு ப்ரெக்னென்சி. எனக்கு முழுசாக சந்தோஷமாக இருந்த நாட்கள் இந்த ப்ரெக்னென்சிலன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம சிச்சுவேஷனை, நம்ம அம்மா இல்லை, இது அம்மா இல்லாத பொண்ணுன்னு சிச்சுவேஷனை தப்பாக பயன்படுத்திக்க ஆட்கள் என்கிட்ட இருக்கிறாங்க. இவளுக்கு தான் அம்மா இல்லையே அப்படின்னு ஹர்ட் பண்ண ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனால் அதுலேருந்து என்னை காப்பாற்றி மீண்டு ஸ்ட்ராங்காக சந்தோஷமாக என்னை வச்சுக்கவும் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. மற்றபடி அந்த மாதிரி தான் ஆட்களே இருக்கிறாங்க. ஸோ லைஃப் கையலால் தான், கையலால் சில பேரால் என் லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக போயிட்டுருக்கு. மற்றபடி அம்மா இல்லாத டிப்ரெஷன், ப்ரெக்னென்சியில் டெலிவரியில் ஒன்றும் ஏற தான் போகுது. டெலிவரி ஆகி நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு டஃப் சுச்சுவேஷன்ஸில் தான் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றதே நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ எஸ், இதுதான் என்னோட லைஃப் அப்டேட். பாப்பா வைஸ், ஃபேமிலி வைஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. பட் டிப்ரெஷன் வித்தவுட் அ மதர்ன்றது அவ்வளோ ஈஸியாக ஹீல் ஆகிறதே இல்லை, ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதாங்க, ஸோ இதுதான் என்னோடய லைஃப் அப்டேட், ப்ரெக்னென்சி அப்டேட். ஸோ மற்ற வீடியோஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், ஏன்னா சம்பாதிச்சாகணும், சம்பாதிக்கணும், நிறைய விஷயங்களுக்கு சேர்க்கணும். ஸோ சம்பாதிச்சாகணும், ஸோ அதனால் வீடியோஸ் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ சேனலில் விட்டுட்டு போயிடாதீங்க, ஏன்னா கண்டிப்பாக வீடியோஸ் பண்ணுவேன். வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ ஐடியாஸ் அந்த மாதிரி இருந்தாலும் சொல்லுங்கள், நம்ம சேனலில் இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஆதரவு ஆஸ் வெல் அஸ் உங்களோட கைண்டான கமெண்ட்ஸுக்கு, கங்க்ராச்சுலேஷன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, நான் அவங்க சீக்கிரமாக அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். இருங்க இருங்க, எங்கே போகிறீங்க? இந்த 2 வீடியோஸும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள்.